வெல்கம் டு ஏஏ ப்ரோ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட் டாக்குமெண்ட்டை எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எம்டி ஸ்பேஸில் மவுஸில் உள்ள ரைட் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட் டாக்குமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடுங்க. இதுதாங்க எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட் டாக்குமெண்ட்டு. இதுதாங்க நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். மேலே சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணோன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. அதுக்கு நம்ம ஒரு ஆட்-ஆன் கொடுக்க போகிறோங்க. க்ரோமில் க்ரோமுக்கு போய்க்கோங்க. எம்எஸ் ஆஃபீஸ் ஆட்-ஆன் பிடிஎஃப்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனு 2007 மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆட் இன் மைக்ரோசாஃப்ட் சேவ் ஆஸ் பிடிஎஃப் ஆர் எக்ஸ்பிஎஸ்இன் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகுங்க. பாருங்கள் டவுன்லோடுன்னு காமிக்குதுங்க. இது ஒன்லி 1 MB தாங்க. இது இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்குங்க. இது 2 நிமிஷத்து ஒர்க்கு தாங்க. இது வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கும் பிடிஎஃப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னாங்க, வேர்ட் டாக்குமெண்ட்டை எடிட் பண்ண முடியுங்க, ஆனால் பிடிஎஃப் எடிட் பண்ண முடியாதுங்க. விண்டோஸ் 2007 வேர்ட் டாக்குமெண்ட்டை டைப் பண்ணிருந்தோம் நாங்கள். அங் ஜெராக்ஸ் கடைக்கு போனீங்கன்னா அங்கே வேறு ஏதாவது வெர்ஷன் வச்சுருப்பாங்கங்க. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகுங்க. அதனால தாங்க நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறோம் வேர்ட் டாக்குமெண்ட்டை. இங்கேயே நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறோன்னாங்க, அங்கே ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடுங்க. அலைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுங்க. ஒர்க் லோடும் அதிகமாகுங்க. கடலுக்கு அது டவுன்லோட் ஆகிடுச்சுங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டவுன்லோட்ஸ்க்கு போய் போங்க. இங்கே பாருங்கள் சேவ் ஆஸ் பிடிஎஃப் ஒரு எக்ஸ்பிரியன் ஆப்ஷன் இங்கே இருக்குங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே எஸ்ஆர் நோன்னு காமிக்குங்க, எஸ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணுங்கள், நியூன்னு காமிக்குங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாலேஷன் இஸ் கம்ப்ளீட்டுன்னு காமிச்சா தாங்க இங்கே கம்ப்ளீட் ஆகும், உங்களுக்கு காமிக்கிறதுங்க. ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்துட்டு நீங்கள் அந்த சேவஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஆர் எக்ஸ்பிஎஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குங்க. சேவுக்கு போகக்கூடாதுங்க, சேவஸ்க்கு போகணுங்க. அது 4வதா இருக்குங்க, கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணது சப்போஸ் நீங்கள் இது டவுன்லோட் பண்ணுன்னா எக்ஸ்பிஎஸ் டாக்குமெண்ட்டுன்னு தாங்க இங்கே இருக்கும். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா தாங்க பிடிஎஃப்னு காமிக்குங்க. நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த டாக்குமெண்ட் இப்போ பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடுச்சுங்க. மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் பிடிஎஃப் நம்ம எந்த டாக்குமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணணும் அந்த டாக்குமெண்ட்டை இங்கே பாருங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.